சுற்றுச்சூழலுக்கு உகந்த உயிரி எரிவாயு சூழலை உருவாக்க வேண்டும் என தொழில் முனைவோருக்கு பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்துள்ளார். கர்நாடகாவின் பஹால்கோட் மாவட்டத்தில் புதிதாக அமையவுள்ள உயிரி எரிவாயு ஆலைக்கு அமைச்சர் இன்று காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாகவுள்ள இந்த ஆலை நாள் ஒன்றுக்கு 200 டன் கரும்பாலை கழிவுகளை பயன்படுத்தி 10.2 டன் அழுத்தம் ஊட்டப்பட்ட எரிவாயுவையும் விவசாயத்திற்கான உரத்தையும் தயாரிக்கும் வகையில் அமைக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தொழில் முனைவோர் நாட்டில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களில் முதலீடு செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தூய்மையான நீடித்த எரிசக்தி வழங்க அரசு பணியாற்றி வருவதாக தெரிவித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின்படி சுற்றுச்சூழலுக்கு உகந்த திட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்துவதாக கூறினார். நாட்டில் சுமார் 900 உயிரி எரிவாயு ஆலைகளை அமைப்பதற்காக மத்திய அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.